ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன்யா கிச்சன். இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து பூசணி ஹல்வா. இப்போது பூசணி ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை தோல்லாம் எடுத்து அந்த சதப்பகுதி மட்டும் எடுத்துக்கணும். இப்போது எடுத்துக்க போகிறேங்க. இப்போ தோலெல்லாம் எடுத்து விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை துருவி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு துருவி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, துருவின பூசணிக்காய் 1/2 kg, முந்திரி, சக்கரை, நெய், ஃபுட் கலர். பேன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கணும். பேன் காயட்டும். இப்போ பேன் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இப்போ முந்திரி ஆட் பண்ணுறீங்க. இப்போ முந்திரி வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். முந்திரி வறுத்த அதே பேன்லேயே இப்போ பூசணிக்காய் ஆட் பண்ணுறீங்க. இப்போ பூசணிக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பேன் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நிறைய தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நிறைய தண்ணி அதுலேயே இருக்குது. ஸோ நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணி வைங்க மூடிய. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பூசணி. ஸோ முன்னாடி நிறைய தண்ணி இருந்துச்சு, இப்போ அது ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கீங்க. கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதையும். ஸோ சுகர் ஆட் பண்ணது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆரமாக இருக்கும். நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டே இருக்கணும். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இன்னும் கிளறி விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. ஸோ ஒரே டைமில் ஃபுல் நெய் ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு நல்லா திறந்து வந்துட்டுருக்கேன். நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம்.
ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. குட்டீஸ்லாம் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறது பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஊற்றின நெய் ஃபுல்லாக நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பு நான் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், நல்லா உங்களுக்கு அந்த நெய் வந்து மேலே வந்துருச்சுன்னு. இப்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டான பூசணி ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.